ஓ நமச்சிவாய நாராயணா நாதம் தாழ்வாக யூடியூப் பண்பர்களே காலை வணக்கம். யூடியூப் பண்பர்களே, ஆன்மீக ஜோதிடர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்பர்களுக்கு மீண்டும் காலை வணக்கம். யூடியூப் மனதார சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிற யூடியூப் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு சில கமாண்ட் எழுதும்போது பொதுவாக லக்கணம், மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு ஏழு செவ்வாய் இருக்குது, என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. இதுக்கு பலன்கள் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன, நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த டைம், பிறந்த ஊர், இந்த கமாண்டில் நீங்கள் கேள்வி கேட்கும் போது தயவு செய்து பிறந்த நேரம், பிறந்த டைம், பிறந்த தேதி, வருஷம், நாள், டைம், எந்த ஊர், இதை மட்டும் போட்டுருங்க. வேறு ஒன்றுமே வேண்டாம். மற்றெல்லாம் நானே உங்களுக்கு ஜாதகத்தை விலாவாரியாக நம்ம போட்டு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். பொத்தாம் பொதுவாக இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது பலனை சொல்லணும்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் தயவு செய்து பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த வருடம், பிறந்த இடம் நீங்கள் போட்டு என் ஜாதக பலனை கேளுங்கன்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டாக, துல்லியமாக, தெளிவாக உங்களுக்கு கூறப்படும் என்பதை மிக தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். மீன ராசி என்பர்களே, மீன ராசிக்குரிய சிறப்பு குணங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ தலைப்பில் பார்க்கலாம். மீன ராசி, மீன ராசி அற்புதமான ஒரு மென்மையான பெண் ராசி, நல்ல ராசி, குரு பகவானுடைய ஆளுமைக்கில் வருவாங்க, ஒரு சிறந்த ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லலாம். மென்மையான ஆட்கள், பேச்சே இருக்காது, சப்தம் இல்லாமல் பேசுவாங்க. விட்டு கொடுத்து போறவருடைய தன்மை வாழ்வியல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. கணவன் மனைவி யாராலும் சொல்லலாம், கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே ஒரு சின்ன அட்ஜஸ்ட், மீன ராசியில் இருந்தாங்கன்னா எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரி சரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மீன ராசி என்பர்கள். தனுசு ராசி என்பவர்கள் மாதிரி கிடையாது, தனுசு ராசியும் குருபகனுடைய ஆளுமைக்கில் தான் வருவாங்க. ஆனால் இருந்தாலும் அது போராடக்கூடிய நெருப்பு ராசி, வைராக்கியமான ராசி. மீன ராசி வந்து உபய ராசி, உபய ராசி தான் சொல்லலாம், தனுசு ராசி உபய ராசி தான். இருந்தாலும் இவர்களுக்கு தனுசு ராசியை விட மீன ராசிக்கு மென்மையான குணம் கொண்டவர்கள், யாரையும் ஏமாத்த மாட்டார்கள். பொதுவாகவே மீன ராசி இது பொது பலன்கள், அவருடைய ஜாதகத்தில் அவருடைய என்ன திசை நடக்குது, கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவருடைய குணங்கள் மாறுபடும். இருந்தாலும் பொதுவான மீன ராசிக்கு குணங்களுடைய பொதுவான பலன்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான தன்னம்பிக்கை மிகுந்த, யாருக்கும் உதவி செய்யக்கூடிய, செய்த உதவிகளை நன்றி மறக்காத மீனராசி. சின்ன உதவி யார் செஞ்சாலும் அவங்க அந்த காலத்தில் எனக்கு இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி காட்டுற ஒரு நல்ல நற்பண்பு, நன்றி மறக்காத குணங்கள் இந்த மீனராசிக்கு உண்டு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி, குரு பகவான் ஆட்சிப்படக்கூடிய ராசி. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பிடிக்காது, இது தேவக்குரு அது அசுரக்குரு, ரெண்டு பேருமே வெவ்வேறு குணங்கள் கொண்ட வித்தியாசமான பலன்களை தருகிற கிரகங்கள். இது ஒரு பலனை தரும், அது ஒரு பலனை தரும், இது சுகபோக வாழ்க்கைக்குத்தான் அடிமையாகிறது. சுக்கிர பகவானுடைய ஆளுமை உங்களுடைய ஜாதகத்தில் மிக அதிகமாக இருந்தால் சுகபோகம், வண்டி, வீடு, மனை, திருமண விஷயத்தில் ஒன்றுக்கு ரெண்டு திருமணம், கலத்தரம், இப்படி அந்த ஜாலியான வாழ்க்கை மட்டும்தான் அவங்க போயிட்டுருப்பாங்க. சுக்கிரன் அதுக்குத்தான் அவர் காரணம். குரு ஆன்மீகம், நேர்மை, பக்தி, இறை வழிபாடு, இதெல்லாம் இதை நோக்கி பயணமாகும். இவர்களுக்கும் அவர்களுக்கும் சுத்தமாக பொருந்தாது. இருந்தாலும் மீன ராசியில்தான் சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறார், புதன் பகவான் நீசம் அடைகிறார். அப்போ மீன ராசியில் பிறந்தவங்க புதன் பகவான் நீசம் அடைஞ்சால் கல்வியில் பின்தங்கி இருப்பாங்களா, அப்படிலாம் கிடையாது, நல்ல அறிவாளி. புதன் பகவான் நீசம் அடைந்தாலும் குரு பகவானுடைய இடத்தில் நீசம் அடைகிறார். பெரும்பாலும் புதன்
நீசமடைந்தாலும் அவர் பலமாகத்தான் இருப்பார். சுபத்தன்மை வாய்ந்தவர்கள் பெரும்பாலும் பாதி பலனாகத்தான் இருப்பார். குரு வீடு சுபத்தன்மை வாய்ந்த வீடு நல்ல அறிவாளியாகத்தான் இருப்பான். என்னைக்கும் அறிவில் வந்து தோக்கம் பண்ணாங்க. குருவோட சேர்ந்தவங்க என்னைக்கும் புத்திசாலிகள், அறிவாளிகள், நேர்மையானவர்கள், இறை நம்பிக்கை அதிகமாக உடையவர்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசி கால புருஷத்துவத்தோடு 12வது ராசி. அயன சயன போக பிரயஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றார். நல்ல கிரகங்கள், எந்த பாவ கிரகங்களும் மீனராசியில் இல்லைன்னா நல்ல தூக்கம் வருங்க. மீனராசி அன்பர்களுக்கு ராசிக்குள்ளே இருக்கக்கூடாது. மீன ராசி அன்பர்களுக்கு, மீன ராசி மீன லக்கணத்துக்கு இது பொருந்தும். ராசியும் லக்கணமும் ஒரே ஆளாக இருந்தாங்கன்னா இந்த பலன்கள், பொது பலன்கள் உங்களுக்கு மிக துல்லியமாக பொருந்தும். ராசி லக்கணத்துக்குள் எந்த பாவக்கிரகங்கள், சனி செவ்வாய் ராகு கே, இந்த நாளும் முழு பாவக்கிரகங்கள் இருந்தீங்கன்னா தூக்கம் போச்சு. தூக்கமே இருக்காது, மனது புலம்பிக்கிட்டே இருக்கும். தூக்கமின்மை இல்லைனாலே நோய் வந்துடும். மீன ராசியில் இந்த பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க ராசியாக இருக்கட்டும், லக்கணமாக இருக்கட்டும், மீனராசியில் பாவக்கிரகங்கள் சனி ராகு செவ்வாய் சனி இருந்தால் குலதெய்வடைய அருள், குலதெய்வம், நம்முடைய குலதெய்வம் இருக்கு, அது என்னன்னே தெரியாமல் இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கவே செய்யாது. ஏன்னா குலதெய்வத்துடைய அருள் மீனராசியில் இருக்கிறாரு ஒரு ஐதீகம் மூலநூல்கள் சொல்லுது. ஆனால் பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது, அது மீனராசியில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்க ராசிக்குள் எந்த பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சுத்தம், சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பாவக்கிரகங்கள் இருந்தால் குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்காது. இல்லை குலதெய்வமே யார் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. குலதெய்வ அருள் இல்லை என்றால் பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை வரும். 5வது இடங்கிறது திரிகோணம். ராசிக்கு லக்கணத்துக்கு 5வது இடங்கிறது மிக திரிகோண இடம், கோணம். இந்த கோணத்தில் எந்த பாவக்கிரகங்கள் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் கோண வீடு, பூர்வ புண்ணிய வீடு நல்லா இருக்கும். பூர்வ புண்ணியத்தில் பாவக்கிரகங்கள்னா நம்முடைய வாரிசுகள் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல், பெரிய லெவலில் பயன் தர இல்லாமல், பூர்வ புண்ணியத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து சனி செவ்வாயுடைய பார்வையோ ராகு கேது இருந்தாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், குலதெய்வ அருள் இல்லாமல் இருக்கும். அதை விட முக்கியமாக அவங்களுடைய செய்த பாவங்கள், பூர்வ புண்ணியத்தில் சொத்துக்கு பிரச்சனை, குழந்தைகள் பிறந்தாலும் அது அந்த ஜாதகருக்கு பெரிய லெவலில் பயன் தராது. அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், பிரயோஜனமே இல்லை. பூர்வ புண்ணியம் என்றைக்குமே நல்லா இருக்கணும். குழந்தைய ஸ்தானம், நம்முடைய பெருமை, முன்னோர்கள் செய்த நமக்கு நன்மைகள் எல்லாமே வரணும்னா அந்த 5வது இடத்து வழியை வச்சு தான் வரணும். அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாகவே மீனராசி என்பது பூர்வ புண்ணியத்திற்கு உத்தகமான இடம். அது 12 ராசிக்கும் பொருந்தும். பொதுவாக 12 ராசி, 12 லக்கணத்தில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் மீன ராசியில் எந்த கிரகங்களும் இல்லாமல், பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது மிக உத்தமம். இந்த ஜாதகம் பூர்வ புண்ணியத்தில் ஜெயிச்சிட்டாங்க, குழந்தை பாக்கியத்தில் ஜெயிச்சிட்டாங்க, குழந்தை நல்ல நிலைமையில் படித்து நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய அருளும் ஆசியும் அந்த குலதெய்வ அருள் குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ மீன ராசியில் எந்த பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ஒரு நன்மை. இது ஜோதிடத்தில் ஒரு விதி. பொதுவாக மீன ராசி பிறந்தவங்க வந்து ஏமாறக்கூடியவங்க. இந்த குணங்கள் அப்படின்னு சொல்லணும்னா இது ஒரு பெரிய குணம். யாரிடமும் ஏமாந்து போகக்கூடிய ஒரு வெகுளியானா இருக்கு. பணத்தை கொடுத்தவங்க கடிச்சு பேச மாட்டாங்க, சரி சரி போட்டுன்னு விட்டுருவாங்க. அப்போ போட்டுன்னு விடும்போது தான் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். இது உபய ராசி, உபய லக்னம். 7வது இடங்கிறது புதன் பகவான், கன்னி ராசியாக வருது. பொதுவாகவே 7வது இடங்கிறது உபய ராசிக்கும் லக்னத்துக்கும் 7வது இடங்கிறது பாதகஸ்தானம். அப்போ பாதகஸ்தானமாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது கணவன், 7வது இடங்கிறது கலத்திரஸ்தானம், மனைவினா கணவன், கணவன் தான் மனைவி. அப்போ இவங்க மென்மையாக நடக்கிறது ஒரு கணவனுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மனைவி மென்மையாக நடந்தால், மீனராசி மனைவி மென்மையாக நடந்தால், கொஞ்சம் வெகுளியாக இருந்தால் கணவனுக்கு பிடிக்காமல் போகலாம். இல்லை கணவன் மீனராசி லக்கணமாக இருந்து மனைவி கன்னி ராசியாக இருக்கும் போது மனைவிக்கு பிடிக்காமல் போகலாம். இதோடைய குணங்கள், இந்த குணங்களில் தான் இவங்களுக்கு கலத்திரத்தில் பிரச்சனை வருங்க. வேறு ரொம்பலாம் அந்யூன்யமாக தான் இருப்பாங்க. காதல், ஏன்னா புதன் பகவான் காதலுக்கு விசேஷமான கிரகம்.
குரு பகவான் ஆன்மீகத்துக்கு மென்மையாக போக்குக்கும் விசேஷமான கிரகம். இவர்கள் ஒன்று சேர்றது ரொம்ப நல்லதுதான். இருந்தாலும் ஏமாந்துட்டு வரக்கூடிய தன்மை இருக்கிறனால அது எதிர் பாலினத்திற்கு அது பிடிக்காது. இணையா அப்படி இருக்க என்ன எப்போ எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் கொடுத்துக்கிட்டே வரையே அப்படின்னு பேசுவாங்க. அந்த அளவுக்கு இவங்கள் ஏமாறக்கூடியவர்கள், ஏமாற்றப்படுவார்கள். ஏமாறக்கூடியவர்கள் இல்லையோ ஏமாற்றப்படுவார்கள். மீனராசியுடைய குணமே இது ஒரு பெரிய டிராபக். யார்ட்டையும் பணத்தை கொடுத்து திருப்பி கேட்கணும்னா பயப்படுவாங்க. கேட்டா ஒரு பிரச்சனை பண்ணிடுவானோ, சொந்தக்காரங்களை கேட்டா சொந்தங்கள் பிரிஞ்சிருமோ சண்டை வந்துருமோ அப்படின்லாம் ஒரு பயப்படக்கூடிய ஆட்கள். தனுசு ராசி அப்படி கிடையாது. தனுசு ராசி நேருக்கு நேரு பேசக்கூடியவங்க, நேர்மையா இருப்பாங்க, நேருக்கு நேர் பேசுவாங்க, வந்தது பார்க்கலாம் அப்படிங்கிறத துணிஞ்சு நிற்கக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த நெருப்புக்குள் போராடக்கூடிய ரொம்ப வேகமாக போராடுவாங்க. ஆனால் இந்த ராசி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த குணங்கள் இல்லை. வெகுளியான ஆட்கள், வெறுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கக்கூடிய ஒரு மென்மையான பெண் ராசி. ரொம்ப அருமையாக நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க. உதவி செய்தவர்களை நன்றி மறக்காத குணம் இவங்களுக்கு ஒரு அடுத்தபடியான ஒரு நல்ல குணம். என்ன உதவி, சின்ன உதவிகள் யாரும் செஞ்சாலும் கடைசி வரைக்கும் சொல்லி காட்டக்கூடிய நற்பண்பு உடையவர்கள் மீனராசி. அது ஒரு நல்ல குணம். யாராவது சின்ன உதவி செஞ்சுருப்பாங்க, சின்ன சிறு உதவி, ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ ஏதாவது செஞ்சுருப்பாங்க. இருந்தாலும் அவர் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நான் இருக்கிறேன். இவ்வளோ உயரத்துக்கு இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சபையில் தெளிவாக சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான ஆட்கள், அதில் விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க. ஏன்னா உதவி செய்களை நன்றி மறக்காத ராசியில் நம்பர் ஒன் ராசி அப்படின்னா அவங்களுக்கு மார்க் போடுறது இவங்களுக்கு 100 மார்க் போடலாம். மற்ற ராசிகள்லாம் கிடையாது. குரு பகவானுடைய ஆளுமையில் இருந்தாலும் தனுசு ராசி வேலை, தனுசு ராசி ரெண்டு பக்கமும் ஜாய். இப்படி அப்படி அப்படின்னா இப்படி, தேவைன்னா உதவி, தேவைன்னா அப்படி ரைட் பார்க்கலாம் அப்படின்னு இது அப்படி இல்லை. நன்றி மறக்காத குணங்கள் மீன ராசிக்கு உண்டு. எதையும் செஞ்சு சொல்லி காட்டப்பட்டார். அவர் நல்ல உதவி செய்தாருங்க, எனக்கு செஞ்சார், அவரால் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. ரெண்டாவது மீனராசியுடைய ஒரு அருமையான குணங்கள், யாருடைய அந்தரங்க விஷயங்களையும் யாருடைய சொந்த விஷயங்களையும் தலையிட மாட்டார்கள். இவருடைய குடும்ப விஷயங்களும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ரகசியங்கள் காக்கப்படும், குடும்பத்தில் உள்ள ரகசியங்கள் காக்கப்படும்னா மீனராசி என்பவர்களுக்கு அடுத்தால ஒரு 100 மார்க் போடலாம். எந்த குடும்பத்தில் நடக்கும் நன்மை தீமைகளை சொந்த நட்பு வட்டார்கள் நெருங்கிய சொந்தக்காரங்கள்ட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளவே வச்சு அதை எப்படி சமாளிக்கணும், இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணுங்கிறதுல நல்ல திறமை வாய்ந்தவர்கள். குடும்ப விஷயங்கள் வெளியே போனால் அசிங்கம் என்று நினைக்கக்கூடிய தன்மை இந்த மீனராசி அன்பர்களுக்கும் மீன லக்னத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் அதிகமாக உண்டு. சில சில சிலரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில ராசிகள் குடும்ப விஷயத்தை ரொம்ப வெளியில போய் சொல்லுவாங்க. எப்படி என் மனைவி இப்படி பண்ணுறா, என் கணவர் இப்படி பண்ணுறார், என் குழந்தைகள் இப்படி பண்ணுது, என் மைத்துனர் இப்படி பண்ணுறாரு, எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு, எங்கள் அக்கா இப்படி பண்ணுறாங்கன்னு அப்படியே புலம்பிக்கிட்டு நம்ம குடும்ப விஷயத்தை பூரா தெருவில் போட்டு டன்றா டனக்கு டனக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதில் இல்லை. இவருடைய குணாதிசயங்களில் இது ஒரு சிறந்த குணாதிசயம், ரொம்ப சிறந்த, மிகவும் அற்புதமான குணாதிசயம் சொல்லலாம். இந்த மீனராசிகளுக்கு இது ஒரு அருமையான குணாதிசயங்க. குடும்ப விஷயங்களை, அந்தரங்க விஷயங்களை வெளியிடம், வெளியாரிடமும், சொந்தக்காரனிடமும், நட்பு நூல்களிடமும் சொல்ல தயங்குவார்கள். வேண்டாம், பிரச்சனை பெருசாகும், நம்ம வீட்டுக்குள்ளேயே சமாளிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் வெளி நம்மளுடைய அந்தரங்க விஷயத்திலும் தலையிட மாட்டாங்க. அந்தரங்க விஷயம்னா அவருடைய உள் விஷயங்கள், யாருக்கும் ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. குடும்ப விஷயங்கள் அப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னா இல்லைங்க, உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்களே பார்த்துக்கிடுங்க, நீங்கள் தான் பார்க்கணும், எனக்கு இது என்னன்னு தெரியாது அப்படின்னு ஒதுங்கிக்கூடிய ஆட்கள் மீனராசி என்பது. யாருக்கும் அந்தரங்க விஷயத்தில் சொல்லி கொடுத்து அதை பாதகமாக சாதகமாக எடுத்து அவங்களுடைய எதுவும் பிரச்சனை ஆகிட்டுனா நம்மளால் சொல்லி கொடுத்து எதுவும் பிரச்சனை ஆகிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பயம் எங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாக அடுத்தவனை கெடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். பொறாமை கிடையாது, அடுத்தவர்களை கெடுக்கிற குணங்கள் கிடையாது.
அவர்கள் நமக்கு கிடைத்த விதிகளை வைத்து, நமக்கு கிடைத்த செல்வ செழிப்பை வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ராசி மீனராசி. அவனை பாருங்க கார் வாங்கிட்டான், அவனை பாருங்க ரெண்டு வீடு கட்டிட்டான், இவனை பாருங்க கார் வாங்கிட்டான், இவன் வீடு வாங்கிட்டான். யாரை பத்தியுமே நினைத்து, யாரை பற்றியுமே நினைத்து பொறாமைப்படக்கூடிய எண்ணங்கள் மீனராசிக்கு கம்மியாக உண்டு. சொல்ல போனா கிடையவே கிடையாது கூட சொல்லலாம். இதுல ஒரு அற்புதமான குணங்கள், நல்ல தாம் உண்டு, வீடு உண்டு, மனைவி உண்டு, குழந்தைகள் உண்டு, போகக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்கள் படைத்தவர்கள் உதவி செய்வாங்க. ஆனால் திரும்ப அந்த உதவிகளை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இது ஒரு குணம், நல்ல குணம் மீனராசி என்பவர்களுக்கு. யாருக்கு உதவி செய்தாலும் நல்ல செய்யக்கூடிய ஆட்கள், ஆனால் இதை உதவி செய்த அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. இவர்களுக்கு யாரும் உதவி செய்தனா அதை வெளியில சொல்லுவாங்க. அவரால் தான் நாங்கள் நன்றி மறக்காத நல்ல குணம் உண்டு. என்னையால் தான் இந்த பையன் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாரு, என்னையால் தான் என்னுடைய சகோதரி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவே சொல்லி காட்டக்கூடாத ஒரு நல்ல பண்பு இவங்களுக்கு உண்டு. நானால் தான் இப்படி செஞ்சேன், இப்படி வந்ததுனால தான் இவர் இப்படி வந்துட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்ல பண்பு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய குணங்கள் இருக்குது. சொல்லணும்னா ஒரு மணி நேரம் வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு மிக அருமையான அருமையான ராசி. 12 இடம்ங்கிறது சொல்லலாம், அது கால புருஷத்துவத்தப்படி 12 இடம், அது பொது பலன்கள். அப்போ விரயத்துக்கு அதிபதி, நிறைய விரயமாகும்னா அப்படிலாம் கிடையாது. சொத்து சேர்க்கை, சுகச்சேர்க்கை, வாகனம், நல்ல வீடு, நல்ல மனை, நல்ல வியாபாரம், நல்ல தொழில், நல்ல வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். சுகபோக வாழ்க்கை கிடைக்குங்க இவங்களுக்கு. சுக்கிர பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி. சுகபோகமான வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கிர பகவான் கலத்திரத்துக்கும் திருமண வாய்ப்புக்கும், மனைவி குழந்தைகள் செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு சுக்கிர பகவான் மீனராசியில் தான் உச்சமடைகிறார். உச்சமடைந்தால் அவர் போதுமே. சுக்கிர பகவான் சுகமாக, சுக்கிர பகவான் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்தால் தான் நமக்கு 3 நேரம் நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை, நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குங்க. நமக்கு தேவையான நவீன சாதகங்கள், நவீன வாழ்க்கை வேணும்னா அந்த சுக்கிர பகவானுடைய அருளும் வேணும். அது மீனராசியில் தான் உச்சமடைகிறார். அப்போ மீனராசியில் உச்சமடையிருந்தானா, மீனராசியில் உச்சமடைய சுக்கிரவான் இருந்தானா என்ன நடக்கும், ரொம்ப பிரமாதமான வாழ்க்கை இருக்கும். பாவக்கிரகங்கள் மட்டும்தான் இருக்கக்கூடாது, சனி செவ்வாய் ராகுக்கு செவ்வாய் கூட இருக்கலாம், ஏன்னா அது பூமிக்காரன். சனியும் ராகு இது மட்டும் இருக்கவே கூடாது. கேது கூட முழுமையான பாவம் என்று சொல்ல முடியாது. குருக்கு எது சேர்ந்தால் கேல யோகம். கேது பகவான் குருவோட சேர்ந்தாச்சு அப்படின்னா அவர் வந்து சுபத்தன்மையை மாய்ந்து விடுவார். அதனால் அதில் நல்ல பலன்கள் கிடைக்கும். பலன்கள் நமக்கு மாறுபட்டு நல்ல பலன்களை செய்யும். சனியுடைய சேர்க்கையும் ராகுடைய சேர்க்கையும் மீனராசியில் இருந்தால் குழந்தைகளுடைய அருள் முற்றிலுமாக மறுக்கப்படும். அப்போ குழந்தை பாக்கியம், குழந்தைகள் பிறந்தாலும் குழந்தைகள் மூலம் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை, குழந்தைகள் ஏன் பிறந்தது அப்படிங்கக்கூடிய பேச்சுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் நமக்கு பெரிய லெவலில் பிரச்சனை இருக்கும், நன்மை இருக்காது. இவர் பெத்த பையனா எப்படி இருக்கான், நல்லா படிக்க நல்ல முன்னுக்குவார் அப்படின்னு எல்லாம் சொல்லணும். இவர் பெத்த பையனா தெருதலை பெத்த பையன் எப்படி இருக்கான், ஒரு ஒரே சத்த ரவுடிதனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற சொல்லலுக்கு வச்சிடக்கூடாது. அது வந்து மீனராசியில் இருந்தார் அப்படின்னா, மீனராசி அன்பர்களுக்கு சனி கேது இருந்தால் அவருடைய குழந்தை பாக்கிய பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படும். குலதெய்வ அருள் முற்றிலுமாக மறுக்கப்படும் போது பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படும். மற்றபடி அவருடைய ஜாதகத்தில் மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களை குணாசிகள் பொதுவான வீடியோவில் ராசிக்குள் லக்கணத்தில் எந்த பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க சிறப்பான ஒரு நல்ல ஆளுமை மிக்க நல்ல ஜாதகம் உள்ள மீனராசி அன்பர்கள் என்று சொல்லலாம். நல்ல குணவாதி பெண் ராசி, நல்ல நட்பு செய்கிறது, நல்ல நண்பர்கள் உயிருக்குற நேசிக்கிறது, இதெல்லாம் என்னுடைய மீனராசி குணங்களில் சொல்லலாம். வெகுளி தன்னம்பிக்கை மிகுந்தரலாம், ஆனால் ரொம்ப பாவப்படுவங்க, கொடுத்து ஏமாறக்கூடியவங்க, ஏமாற்றவும் படக்கூடியவங்க. இவங்க ராசியை சீக்கிரம் ஏமாத்திடலாம், அந்த அளவுக்கு ஒரு பற்றற்ற வாழ்க்கையில் இருப்பாங்க, வெகுளியாக இருப்பாங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு டிராபாக். மற்றபடி எல்லாமே ஒரு நன்மையான மீன ராசி. அற்புதமான குரு பகவனுடைய ஆழ்மைக்கு இறைபக்தி, தன்னம்பிக்கை, போராடக்கூடிய மனப்பான்மை, குடும்பம் நடத்தக்கூடிய மனப்பான்மை, குழந்தை செல்வம் எல்லாமே நல்லா இருக்கும் இவங்களுக்கு. இவருடைய ஜனனகல ஜாதகத்தில் மீனராசி மீனலக்கணங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அருமையாக இருக்கும்.
ஏன்னா சுக்கிரபகவான் இவர்களுக்கு மூணுக்குடையவர், எட்டுக்குடையவர். எட்டுக்குடையவரும் மூணுக்குறையும் உச்சமடைந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எட்டுக்குடையவர் என்ன? அட்டமஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், அவையின் மறைவு ஸ்தானம், எட்டுக்கதிபதி உச்சமானால் இன்னும் நல்லதாக இருக்கும். வெளிநாட்டு யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள், செல்வ செழிப்பான பணவரவு, மிகுதியான பணவரவு, திரைத்துறையில் கடிகட்டி பறக்கிறது. ஏன்னா மீனராசி என்பர்கள்லாம் திரைத்துறையில் இருக்கிறதெல்லாம் எட்டுக்குடையின் உச்சம் மட்டுமே, திடீர்னு அதிர்ஷ்டத்தை தான் வருவாரு. ஆயுள் பாவம் நல்லா இருக்கும், எட்டுக்குடையவர் ஆயுள் பாவம்னு சொல்லலாம். அட்டமஸ்தானத்தை எட்டுக்குடையவனை வந்து நம்ம வந்து கெட்ட ஸ்தானம், துருஸ்தானங்கிறது ஒரு பக்கம்தான் சொல்லணும். அது பாவக்கரகள் வீடாக இருந்ததுன்னா கொஞ்சம் பலன்களை கொடுமையாக செய்யும், கெடுபணங்களை ஜாஸ்தியாக செய்யும்னு சொல்லலாம். இது சுபக்கிரக வீடு. மூணுக்கு எட்டுக்குடையவர் சுக்கிரபகவான். சுக்கிரபகவான் உச்சமடைந்தால் என்ன? ரொம்ப நல்லா இருக்கும். மீனராசியில் மூன்றுக்கும் எட்டுக்குடையவர் சுக்கிரபகவான் உச்சமடைகிறார். உச்சமடைந்த மீனராசி அருமையாக அதிர்ஷ்டங்களையும், நல்ல வெளிநாட்டு யோகங்களையும், பரதேச வாழ்க்கையிலும், திடீர் அதிர்ஷ்ட பங்கு சந்தை வாழ்க்கையிலும் ரொம்ப அருமையாக இருக்கணும். பணம் வந்து குமியுங்க. நல்ல வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு உத்தியோகம், சுற்றுலா போகிறதுலாம் எல்லாம் அருமையாக கிடைக்கும். எல்லாமே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பொருட்களாக இவங்களுக்கு இருக்கும். ரொம்ப அருமையான வாழ்க்கையில் மீனராசி நண்பர்களே. மூணுக்கும் எட்டுக்குடையவர் சுக்கிரன் உச்சமடைந்தால் நல்ல நிறைவான ஆயுள், ஆயுள் வரைக்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கை. மூணுக்குடையவர் அதிகமாக இருந்தால் நல்ல காமங்கள் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி சுக்கிரபகவானை உச்சமாகற பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப அருமையாக இருக்கும். மீனராசி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டனும் அதே அழைச்சிக்கிடுங்க. அதனால தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.